ராஜ்ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம், பிரபஞ்ச வணக்கம். ஓம் சகனாபவது, சகனோ புனக்து, சக வீரியம் கரவாவகை, தேஜஸ்வினாவதீதமஸ்து, மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. நான் கற்ற இந்த கலையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து இந்த கலையினால் நானும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடைய உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனங்கள் எல்லாம் யோகா ஆசனாஸ் ஃபார் ஹெல்தி லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட வேலையே என்னென்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேலையை தான் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட லார்ஜ் இன்டெஸ்டைனை சரியாக வேலை செய்கிறது எப்படி, அது சரிவர வேலை செய்கிறதுக்கு அது தூண்டணும், அதுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் எப்படி கிடைக்கிறது, ஸோ அதுக்கு நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் முதல்ல நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனை. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கான ஆசனங்கள் என்னெல்லாம், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இப்போது செஞ்சு பார்க்கலாம். பெருக்குடல் அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கான முதல் ஆசனம், இந்த ஆசனம் எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து ஜாத்திர பரிவர்த்தன கிரியான்னு சொல்லலாம். கிரியா அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசனம் பண்ணும்பொழுது மூமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம ஒரே இடத்துல உட்காந்து ஸ்டில்லாக பண்ணும்பொழுது அதுக்கு பேர் ஆசனம், இதுக்கு பேர் கிரியா, ஜாத்திர பரிவர்த்தன கிரியா. சரிங்களா, இப்போது இந்த கையை ரெண்டையும் மடித்து தலைக்கு கொடுத்துக்கணும். கால்களை மடித்து எடுத்து வலது பக்கமாக முழுசாக உடம்பு திருப்பணும், தலையை வந்து இடது பக்கமாக திருப்பணும். இது கண்டினியூஸாக பண்ணணும், ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆப்போசிட் சைட், அகெயின் ஆப்போசிட் சைட். இது மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு 20 டைம்ஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பெருங்குடலுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் எல்லாமே வந்து சீராக பாய ஆரம்பிக்கும். நம்மளுடைய குடலுடைய பகுதி பார்த்திங்கன்னா எப்படி நெளிஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும், ஸோ உடம்பு அது மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு நீங்கள் பண்ணும்பொழுது தான் அது சரிவர இயங்கிறதுக்கு அது உதவிகரமாகவே இருக்கும். ஓகே, அடுத்த ஆசனம் பேர் தனுராசனா. இந்த தனுராசனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருங்குடலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். பார்த்திங்கன்னா கைகளால் கால்களை மடித்து, இப்போ கால் என்ன பண்ணோன்னா ஒரு வி ஷேப் மாதிரி அகலப்படுத்திக்கணும். இதில் நம்ம ஸ்டில்லாக இருந்து ஒரு 20 கவுண்ட்ஸ் ஒரு 30 கவுண்ட்ஸ்க்கு இந்த போஸ்டில் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உடலை சைட் டு சைட் மூவ் பண்ணணும். அப்படி நீங்கள் சைட் டு சைட் மூவ் பண்ணும்பொழுது லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து முழுவதுமாக இயக்கப்படும். அப்புறம் முன்னுப்பினோம். கண்டினியூஸாக ஒரு 10-20 டைம்ஸ் பண்ணணும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை முயற்சி பண்ணி முதல்ல பண்ண ஆரம்பிங்க. உங்களை சமநிலைப்படுத்திக்கணும். அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கான ஒரு முக்கியமான ஆசனா, இந்த ஆசனா பேர் மல ஆசனா. ஸோ இதில் டெய்லி ஒரு 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தேவையற்ற கழிவுகள் எல்லாமே டெய்லி நம்ம உடம்பை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த மலாசனம் அப்படின்றது நம்மளுடைய
அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் கிடையாது, இந்தியன் டாய்லெட்ஸ் தான். ஸோ இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து நம்ம எப்படி வந்து கழிவுகளை வெளியேற்றதுக்கு உட்காந்துமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம உட்காருவோம் இல்லைங்களா. அதுக்கு பேர் தான் மலாசனா. இப்போ அதுவே வந்து நம்ம நார்மல் மலாசனாவில் உட்காராமல் இன்னொரு விதத்தில் அதுக்கு பேர் ஐயப்பனாசனான்னு சொல்லுவோம். நம்ம பார்த்துருப்போம் சுவாமி வந்து கோவில் எப்படி உட்கார்ந்துருப்பார் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கால்களை வச்சுட்டு நீங்கள் உட்காரும் பொழுது அந்த பெருங்குடலுக்கான அழுத்தம் அதிகப்படுத்தப்படும். பாருங்கள், இப்போது இந்த ரெண்டு கால் இருக்கு இல்லைங்களா, வி ஷேப்பில் வச்சுருக்கோம். இப்போ சுவாமி வந்து இப்படி தான் உட்கார்ந்துருப்பார், ரெண்டு கையையும் இதில் நம்ம கண்டினியூஸாக ஒரு 30 கவுண்ட்ஸ் நீங்கள் உட்காந்திங்கனாலே ரெகுலராக உட்காரணும். சும்மா நம்ம என்றைக்காவது ஒரு நாளைக்கு உட்காந்துட்டு அது சொல்யூஷன் வருமானா வராது. ரெகுலராக ஒரு 30 காலம்பரை எழுந்து உட்காந்து எழுந்து நம்மளுடைய பாரம்பரியமான சில விஷயங்களை பண்ணினாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம பழையபடி மீட்டு கொண்டு வர முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த ஆசனங்கள் எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைன், அதாவது பெருங்குடல் சரிவர இயங்குவதற்கான ஆசனங்கள். மீண்டும் நாளை வேறொரு ஆசனா முத்ராவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.